எங்களுடைய திராவிட முன்னேற்ற குடும்ப உறுப்பினர்களாக எங்களுடைய இந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருடைய உடம்பிலும் ஓடுவது சிவப்பு ரத்தம் மட்டுமல்ல, கருப்பு சிவப்பு ரத்தம் என்பதுதான். ஒப்புயர்வற்ற ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞரோடு நான் என்கின்ற தலைப்பில் தலைவர் கலைஞரோடு பயணித்தவர்களின் அனுபவங்களின் அவதம் சாதனைகளின் நிறைவு கூறுகின்ற தொடர் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவாக இன்றைய தினம் இங்கே ஒழுங்கமைவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய தம்பி, எந்த விஷயத்தை செய்தாலும் அவர் ஒரு மிக வித்தியாசமாக செய்வார். மழையிலே குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கின்ற முதியவர்களுக்கு, ரோட்டிலே படுத்து கொண்டிருப்பவர்களுக்கு தானாக சென்று அவர்களுக்கு போர்வை கொடுக்கின்ற அந்த விஷயமாகட்டும், அல்லது சமுதாயத்திலே அந்த அடித்தட்டிலே இருக்கின்ற குழந்தைகளை மாதம் ஒரு முறை அழைத்து சென்று அவர்களுக்கு உணவளித்து அவர்களோடு விருந்து உண்ணுகின்ற அந்த பண்பாகட்டும், மனிதநேயத்தோடும் மிக மிக ஒரு அதை மற்ற நிகழ்ச்சிகளிலிருந்து ஒரு தனித்துவமான நடத்துகின்ற ஒரு திறமை வாய்ந்தவர். அந்த வகையிலே இந்த நிகழ்வையும் கலைஞரோடு நான் என்கின்ற தலைப்பிலே ஒழுங்கமைவு செய்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி, சென்னை தென்மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தா வேலு அவர்களே, நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற கிழக்கு பகுதியுடைய செயலாளர் அன்பிற்குரிய குட்டி, மயிலை கிழக்கு பகுதியுடைய செயலாளர் தம்பி முரளி, நந்தனம் மதி, தம்பி ஏழுமலை, இப்போவும் தம்பின்னு தான் சொல்கிறேன், இன்னைக்கு தம்பிக்கு ப்ரமோஷன், எம்எல்ஏ வேற ஆயிருக்காரு. ரொம்ப அருமையாக தலைவர் கலைஞர் வந்து ஒரு இடத்துல கலைஞர் குறித்து பேரறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார், என்னுடைய தம்பிமார்கள் அத்தனை பேரும் நான் நினைப்பதையெல்லாம் உடனுக்குடன் செய்து முடிக்கின்ற வல்லமை வாய்ந்தவர்கள்தான். நான் மனம் சற்று கோணி இருந்தாலும் உடனடியாக அதை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே செயலாற்றுபவர்கள்தான், அதிலே கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. ஆனால் நான் சொல்லாமலேயே நான் நினைத்தவற்றெல்லாம் செய்கின்ற ஆற்றல் ஒரே ஒருவருக்குத்தான் உண்டு, அது என்னுடைய தம்பி கலைஞர் என்று பாராட்டியிருப்பார். அதை போலத்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் நினைத்த மாத்திரத்தில் அவர் நினைத்தவற்றை எல்லாம் உடனுக்குடன் அறிகின்ற, அறிந்து அணுக்க துணையாக இருந்த ஒரே ஆற்றல் நம்முடைய அப்பா மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மட்டும்தான் உண்டு. அப்பொழுது அவர் ஒரு ஹைக்கு, என்னுடைய தந்தையார் இல்லாத அந்த நிலையை குறிப்பிட்டு ஒரு ஹைக்கு ஒன்றை எழுதினார். அமைச்சரவையில் அத்தனை இடங்களும் நிரம்பி இருக்கின்றன, ஒரே ஒரு நாற்காலி காலி என்று எழுதியிருப்பார். அது என்னுடைய மனதை விட்டு அகலாத ஒரு ஹைக்கு. என்னுடைய தந்தையே அவர் எப்பொழுதும் தங்கபாண்டியன் என்று தான் சொல்லுவார். இப்போட்டு தங்கபாண்டியன் தங்கப்பாண்டியன் என்று சொன்னது கிடையாது, தங்கமணிய பாண்டியன் என்பதால் தங்கபாண்டியன் என்று தான் சொல்லுவார். சென்னைக்கு வந்து அப்பாவையும் தலைவர் கலைஞரையும் பார்த்த உடனேயே அடுத்த நிமிடத்தில் ரயிலேறி விடுவாராம். ஆகவே அவர் என்னையா தங்கபாண்டியன் தங்கா பாண்டியனாக இருக்காரே அப்படி தான் கேட்பாராம். அப்பா மறைந்தவுடன் அதனையும் அவர் நினைவு கூர்ந்து ஒரு இடத்திலே பதிவு செய்திருப்பார். பலமுறை தங்கபாண்டியனை தங்கா பாண்டியனாக உடனடியாக கிளம்பி விடுகிறாயே என்று நான் கேட்பதுண்டு. மிக விரைவிலேயே அவர் இப்படி தங்காத பாண்டியனாக நம்மை விட்டு செல்வார் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறியிருப்பார். இப்படி எத்தனையோ நினைவுகள். ஒரு கழக குடும்பமாக பெருமையோடு நான் பலமுறை சொல்லுவது போல, எங்களுடைய திராவிட முன்னேற்ற குடும்ப உறுப்பினர்களாகி எங்களுடைய இந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருடைய உடம்பிலும் ஓடுவது சிவப்பு ரத்தம் மட்டுமல்ல, கருப்பு சிவப்பு ரத்தம் என்பதுதான். அதற்கான சாட்சிகளாக நாங்கள் என்றென்றைக்கும் தலைவர் கலைஞருக்கும் அவருடைய வழியிலே, அதாவது அழுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய வைகரை ஐயா திருக்குவளை முத்துவேலர் என்றால், வீழ்ச்சி பெற்ற அந்த சமுதாயத்தின் விடியல் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்றால், எழுச்சி பெற்ற அந்த சமுதாயத்தை இன்றைக்கு உலகெங்களும் எடுத்துச் செல்கின்ற உதய சூரியன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், அவருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய வழியிலே பயணம் செய்கின்ற நாங்கள் அத்தனை பேரும் ஒரே கழக குடும்பமாக, என்றும் ஒரே குடும்பமாக தமிழகத்தை தலைநிமிரச் செய்வோம்.
அதற்கான அத்தனை வலிமையையும் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் நமக்கு நினைவுகளாக விட்டு சென்றிருக்கின்றார். நன்றி, வணக்கம்.